அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு தாஜ் மும்பையில் பாபாஜி அந்தமான் தீவு அதை உல்லாச பயணிகளின் மேரிகோல்டு சூரிய தீவு என்று சுற்றுலாத்துறை கூறுவது உண்மைதான் அந்தமான் அவ்வளவு அழகாக இருந்தது பத்திரிகையாளன் என்று என்னை அங்கீகரிக்கும் அடையாள அட்டையுடன் அந்தமான் நிகோபார் தீவுகளில் இதர பயணிகள் போக முடியாத இடங்களுக்கு கூட என்னால் போக முடிந்தது மனித மாமிசத்தையே உண்பவர்கள் என கூறப்படும் ஜராவா என மக்கள் வசிக்கும் ஜராவா தீவிற்கும் சென்டினலீஸ் எனப்படும் உயரமான நிர்வாண நீக்ராய்ட் இனத்தவர் வாழும் வடக்கு சென்டினல்ஸ் தீவிற்கும் கூட செல்ல முடிந்தது இவர்கள் உப்பை உபயோகித்து சமைப்பதை கூட இன்னும் அறிந்திராதவர்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் பொருளற்ற வீண் சண்டைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டேன் எந்த அலுவலகத்திலும் எனது பத்திரிகையாளர் அடையாள அட்டையின் மூலம் நுழைய முடிந்தது எப்படி செய்திகளை சேகரிப்பது முக்கிய சாராம்சங்களை விட்டுவிடாமல் பிரசுரிப்பதற்கு ஏற்ற வகையில் அவற்றை எப்படி திருத்தி அமைப்பது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டேன் இந்த அனுபவம் எனக்கு சிறுகதைகள் எழுத உதவியது தீவின் சிறுவன் என்னும் தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதினேன் அதை தில்லி இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தன் கதைகள் பகுதியில் பிரசுரித்தது போர்ட் பிளேர் சரித்திர வாய்ந்ததாக யார் அந்தமானின் முக்கிய பத்திரிகைகளுக்காக பல கட்டுரைகளை எழுதினேன் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்களால் அது சிறிது காலம் ஆக்கிரமிக்கப்பட்டது அதை அடிப்படையாகக் கொண்டு சென்னையின் மீது வெடிகுண்டுகள் வீசினர் பூமிக்கு கீழே சுரங்க பாதைகளும் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களும் இன்றைக்கும் போர்ட் பிளேர் நகரத்திற்கு அருகில் காணப்படுகின்றன சிறு அறைகளால் நிரம்ப பெற்ற புகழ்பெற்ற சிறைச்சாலையும் இங்கேதான் இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் கடுமையான குற்றவாளிகளை சிறையில் அடைக்க இதனை பயன்படுத்தினர் அதுதான் பின்னால் அரசியல் புரட்சிக்காரர்களான வீர் சாவர்க்கர் போன்றவர்களை சிறையில் அடைக்க உபயோகிக்கப்பட்டது எழுதுவதற்கு நிறைய இருந்தது எழுதுவதைத் தவிர அந்த இடம் சிந்தனை செய்வதற்கும் பொருத்தமாக இருந்தது நகரத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சில நிமிடங்களில் கடற்கரைக்கு வந்தடைவதற்கு முடிந்தது பணக்கார வியாபாரிகள் அல்லது எஸ்டேட் முதலாளிகளின் மாப்பிள்ளையாக ஆகிவிடாமல் என்னை பாதுகாத்து கொண்டு ஒரு முழு வருடத்தை அந்தமானில் மகிழ்ச்சியுடன் கழித்தேன் அங்கு குடியேறிய பணக்காரர்கள் இந்தியாவிலிருந்து வரும் இளமையான படித்த நல்ல தோற்றமுள்ள ஆண்களை தங்களது பெண்கள் மணந்து கொள்வதற்காக எப்பொழுதும் தேடிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த பெண்கள் உண்மையாகவே அழகாகவும் சாமர்த்தியம் உள்ளவர்களாகவும் இருந்தனர் நான் முதலிலேயே எச்சரிக்கப்பட்டிருந்ததால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தேன் அங்கே மகிழ்ச்சி தராத ஒரே விஷயம் என்னவென்றால் வடிகட்டாத தண்ணீரை குடித்ததால் அமீபா எனப்படும் நுண்கிருமிகளால் ஏற்படும் வயிற்றுப்போக்கால் நான் அவதிப்பட்டதுதான் இரவில் கொசுவலைகளை உபயோகித்ததால் அடுத்த அபாயமான மலேரியா மூளை காய்ச்சலிலிருந்து தப்பித்துக் கொண்டேன் ஆன்மீகத்தில் குறிப்பிடும்படியாக எதுவும் நடக்கவில்லை வருட முடிவில் ராஜினாமா செய்துவிட்டு கொல்கத்தாவிற்கு கப்பலில் பயணம் செய்தேன் மூன்று நாள் பயணம் கொல்கத்தாவை அடைந்ததுமே மறுபடியும் வேலூர் மடத்திற்கும் தக்ஷினேஸ்வரில் இருக்கும் காளி கோவிலுக்கும் மற்றும் யோகதா சத்சங்கத்திற்கும் சென்றேன் கிரியா யோகத்தை பற்றி அங்கிருந்த அனுபவம் மிக்க அமெரிக்க சுவாமி சத்யானந்தா அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் விவாதித்தேன் மென்மையாகப் பேசிய அவர் நற்பண்புகள் கொண்டவர் நகரத்திற்கு திரும்பி வந்தேன் கிரியா யோகாவின் ஆசானும் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர் ஷியாம் சரண் லாகிரியின் பேரனுமான சத்யசரன் லாகிரி அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக நண்பர் ஒருவர் கூறினார் சத்யச்சரன் லாகிரியை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசினேன் வசீகரமான நற்பண்புள்ள மனிதர் அவர் தனது தாத்தா சரண் லாகிரியைப் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத விஷயங்களையெல்லாம் எனக்குச் சொன்னார் கிரியா யோகத்தை பற்றி ஒரு மணி நேரம் பேசினோம் கிரியா யோகம் தபால் வழி கல்வி மூலம் கற்றுத்தர இயலாது என்பதிலும் அதற்கு குரு சிஷ்யன் இடையில் தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் என்னுடன் ஒத்துக்கொண்டார் அவர் சிரித்தபடி என்னிடம் ஒரு விஷயத்தைக் கூறினார் எப்போதும் போல அவர் ஒருமுறை மும்பை சென்றிருந்தபோது ஒரு பெண்மணி அவரை சந்தித்து இமயமலைக்குத் தான் சென்றதாகக் கூறியிருக்கிறார் அங்கே ஸ்ரீகுரு பாபாஜியை சந்தித்ததாகவும் கூறியிருக்கிறார் ஸ்ரீகுரு பாபாஜியை மகா அவதார் பாபாஜி என்று குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஸ்ரீகுரு பாபாஜியுடன் மூன்று மணி நேரம் தியானத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த கதையைச் சொன்ன சில நிமிடங்களிலேயே அந்த பெண்மணி சத்யச்சரன் லாகிரியிடம் தனக்கு கிரியாயோக தீட்சை தரும்படி வேண்டியிருக்கிறார் அதற்கு அவர் மறுத்திருக்கிறார் சத்யசரண் லாகிரி ஆதங்கத்துடன் தலையை அசைத்தபடி பாபாஜியை கூட இவர்களைப் போன்றவர்கள் வியாபார விஷயமாக ஆக்கிவிட்டார்களே என்று வருத்தப்பட்டார் எனது வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள் இனி வரப்போகும் நாட்களில் ஒவ்வொரு குப்பனும் சுப்பனும் பாபாஜியுடன் தாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்போகிறார்கள் அதன் மூலம் நல்ல வியாபாரம் செய்யப் போகிறார்கள் என்று விடைபெறும் சமயத்தில் சத்யசரண் லாகிரி வருத்தத்துடன் கூறினார் அங்கிருந்து காசிக்குச் சென்றேன் இது எனக்கு இரண்டாவது முறை காசி விஸ்வநாதரை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சாரணாத்திற்குச் சென்றேன் அங்கேதான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை ஆரம்பித்து தர்ம சக்கரத்தை தொடங்கி வைத்தார் வழியிலேயே ராஜ்காட்டில் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனம் நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தி மையத்திற்கும் வசந்தா கல்லூரிக்கும் சென்று வந்தேன் இன்னும் சில காலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் அளவுக்கு பணம் சேமித்திருந்ததால் மும்பை எலிபண்டா குகைகளுக்கு சென்று வரலாம் என்ற எண்ணம் உதித்தது பண்டைய காலத்தில் எலிபண்டா குகைகள் காஷ்மீர் அனந்த்நாகிற்கு அருகிலுள்ள பாஞ்சோ குகை கோயில்கள் போல தீட்சை கொடுப்பதற்கு பயன்பட்டு வந்ததாக பாபாஜி சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது எலிபண்டா குகைகள் கேட்வே ஆஃப் இந்தியா என்ற இடத்தில் இருந்து பதினைந்து நிமிட படகு பயண தூரத்தில் அமைந்திருந்தன பயணிகள் பயன்படுத்தும் படகுகளில் ஒன்றில் பயணம் செய்து குகைகளுக்கு சீக்கிரமே சென்றுவிட்டேன் மராத்தியில் கராபொரி என அழைக்கப்படும் எலிபண்டா குகைகள் அரபிக் கடலின் ஒரு தீவில் அமைந்திருக்கின்றன சமஸ்கிருதத்தில் அது அக்ரஹார்புரி என அழைக்கப்பட்டதாக பாபாஜி கூறியிருக்கிறார் அக்ரஹாரா என்றால் கழுத்தில் அணியும் அட்டிகை என்று பொருள் அந்த வார்த்தை பிராமணர்கள் வசிக்கும் பகுதியை குறிப்பதற்கும் உபயோகப்படுகிறது பண்டைய காலங்களில் ஆன்மீக ரகசியங்களில் உயர்நிலை பெற்றவர்கள்தான் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்நிலை ஆசிரியர்கள்தான் அந்த குகைகளில் வசித்து வந்தார்கள் புத்தம் புதியவர்களை அங்கே வரவழைத்து தீட்சை பெற வைத்தார்கள் போர்ச்சுகீசியர்கள் அவற்றுக்கு எலிபண்டா குகைகள் என பெயரிட்டனர் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த குகைகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் அங்கிருந்த பல சிலைகளை அழித்தார்கள் கல்லாலான கட்டிடத்தில் மண்டபங்களும் பல பிராகாரங்களும் அபாரமான பேரழகு கொண்ட சிலைகளும் பல உள்ளன யோகிகளின் தலைவனான சிவபெருமானுக்கு ஒரு குகைக்கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது இடது பக்கம் அழகான பெண்ணுருவாகவும் வலது பக்கம் சரியான அளவில் வடிக்கப்பட்டிருக்கும் ஆணுருவாகவும் சிவபெருமான் இங்கே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் அர்த்தநாரீஸ்வர வடிவம் பூரணமான யோகியின் அடையாளம் என்று பாபாஜி கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியதாவது தண்டுவடத்தின் இரு புறங்களிலும் இருக்கும் இடா மற்றும் பிங்களா சக்திகளை இணைப்பதால் மூளை தண்டுவட அமைப்பில் இருக்கும் சுஷும்னா என்னும் மையப்பாதையை ஒரு யோகியால் திறக்க வைக்க இயலும் அப்போது அவருக்குள்ளிருக்கும் ஆண் பெண் குணாதிசயங்கள் சரியான சதவிகிதத்தில் அமைந்து அவர் பூரணமான யோகியாக பரிமளிப்பார் அப்போது அவரது உடலில் கீழே சுருண்டிருக்கும் படைக்கும் திறன் கொண்ட சக்தியானது எந்த தடையுமின்றி திறந்திருக்கும் சுஷும்னா மையப்பாதையில் கூத்தாடியபடி முன்னேறி உச்சியில் சஹச்ராராவில் நிறைபெற்றிருக்கும் சிவாவை அடையும் சிவாவானது அந்த சமயத்தில் தன்னை நாடி வந்த சக்தியை தழுவும் இந்த ஆலிங்கனம் காரணமாக தாங்க முடியாத ஆனந்தம் உள்ளுக்குள் பீரிடும் இந்த நிலையில் மனிதன் அதீதமாக விரிவடைந்த விழிப்புணர்வுடன் கூடிய மிக உயர்நிலையை எய்துவான் அப்படிப்பட்டவரே ஞானமடைந்த யோகியாகவும் கருதப்படுவார் குகையின் வெளியே இருபது அடி உயர சிவபெருமானின் திரிமூர்த்தி சிலை படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய மூன்றும் இணைந்த அடையாளமாக காட்சியளித்தது உள் மண்டபத்தில் சிவன் நடராஜராக நாட்டியங்களின் அரசராக பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தார் அந்த அற்புதமான சிற்பங்களை பார்த்து பிரமித்தேன் எப்போதோ கடந்த காலத்தில் இவைகளையெல்லாம் நான் பார்த்திருந்ததாக ஒரு நினைவு என்னை அலைக்கழித்தது சற்று நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன் பிறகு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது நினைவிற்கு வந்து படையில் ஏறி கேட்வே ஆஃப் இந்தியாவை அடைந்தேன் கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு எதிரே டாடா குடும்பத்தினருக்கு சொந்தமான அற்புதமான தாஜ்மஹால் ஓட்டலைக் கண்டேன் அந்த ஹோட்டல் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் அரசர்கள் பெரும் வணிகர்கள் அரசியல்வாதிகள் சமூகத்தின் பலதரப்பட்ட மேல்மட்ட மனிதர்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஹோட்டலின் வாசல் வழியாக உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் மும்பை மக்களுக்கு கேட்வே ஆஃப் இந்தியா போலவே இதுவும் ஒரு நினைவுச் சின்னம்தான் தாஜ் ஹோட்டல் வாசல் வரை சென்று பிரத்யேக உடைகளுடன் இருந்த காவலர்களை பார்த்தவாறு நின்றேன் அங்கே சென்று அதிக விலை உள்ள காஃபி ஒன்று குடிக்கலாமா என்று யோசித்தேன் என்னைச் சுற்றி பார்த்தேன் அப்போது நேர்த்தியான மஞ்சள் கருப்பு கலந்த ஒரு மெர்சிடிஸ் கார் மிதந்து வருவது போல வந்து வாசல் அருகே நின்றது பிரத்யேக உடை அணிந்த காவலாளி காரின் கதவுகளை திறந்தான் முன்பக்கத்திலிருந்து மழுமழுவென்று சவரம் செய்த முகத்துடன் கூடிய நடுத்தர வயதுடைய ஒரு மனிதர் இறங்கினார் அவரது நிறத்தையும் நடந்து கொண்ட தன்மையையும் வைத்து பார்த்தபோது அவர் ஒரு பார்சியாக இருக்கலாம் என்று தோன்றியது காரின் பின்பக்க கதவு திறந்தது அதன் வழியே மேலை நாட்டு வெளிர் நிற ஆடைகளை அணிந்திருந்த மிக அழகான ஒரு பெண்மணி இறங்கினாள் அவளுடன் கூடவே ஒரு சீக்கியரும் இறங்கினார் அவர் மிக அழகான நிறத்துடன் மிக அழகாக இருந்தார் நீல நிற சூட்கோட் அணிந்து அதே நிற தலைப்பாகையும் அணிந்திருந்தார் சீக்கிய மனிதரும் அந்த பெண்மணியும் குளிர்கண்ணாடிகள் அணிந்திருந்தனர் சீக்கிய மனிதரைத்தான் நிலைக்குத்தி பார்த்தவாறு இருந்தேன் அவரிடம் ஏதோ ஒன்று பரிச்சயமானதாக எனக்கு பட்டது அவரது நடையா ஆறடி உயரமா அல்லது அவரது அழகான நிறமும் தோற்றமும் தானா நான் அவரைப் புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன் அப்போது அந்த சீக்கியர் தனது குளிர்கண்ணாடியை கழற்றினார் அவரது கண்களை பார்த்தேன் அவரும் என்னைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை பாபாஜியேதான் எனது நண்பர் எனது ஆசான் அது ஒரு நகைச்சுவையான தருணம் பாபாஜியை சர்தார்ஜி போல மாறுவேடத்தில் பார்த்ததில் விழுந்து விழுந்து சிரித்தேன் சர்தார்ஜி தன்னுடன் வந்தவர்களிடம் ஏதோ குறிவிட்டு நான் நின்ற இடத்திற்கு வந்தார் சிரிப்பதை நிறுத்துமது மக்களின் எதிரில் எனது கால்களில் சாஷ்டாங்கமாக விழாதே என்று கூறினார் மிக்க முயற்சி செய்து சிரிப்பதை நிறுத்தினேன் நீங்கள் ஏன் இப்படி சர்தார்ஜி போல மாறுவேடம் போட்டிருக்கிறீர்கள் பாபாஜி வா என்று அவர் சொல்ல நாங்கள் சாலையை கடந்து இந்தியாவின் வாசலுக்கு வந்தோம் என்னுடன் வந்தவர்களை பார்த்தாய் அவர்கள் பார்சி இனத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் மேலை நாட்டு நாகரிகத்தில் இருப்பவர்கள் கணவர் மிகப்பெரிய தொழில் ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் வெளிநாட்டில் கல்வி பயின்ற அவரது மனைவி அந்த இளமையான பெண்மணி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் அவளது தந்தைக்கு நான்தான் குரு அவரது மரணப்படுக்கையில் அவரது ஒரே மகளான இந்தப் பெண்ணை பாதுகாப்பதாக சத்தியம் செய்தேன் எனது சத்தியத்தை காப்பாற்றி வருகிறேன் நான் ஏதோ ஒரு சீக்கிய வியாபாரி என்றும் அவளது தந்தைக்கு குரு என்பதையும் அவள் ஒத்துக்கொள்கிறாள் ஐம்பது ஆண்டுகளாக அவளது தந்தையை எனக்கு தெரிந்திருந்தும் இன்னும் எப்படி நான் இவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்பதுதான் தம்பதியர் இருவரையும் திகைக்க வைக்கிறது அந்த பெண்மணிக்கு இப்போது பரவாயில்லையா என்று கேட்டேன் இன்னும் சில காலம் பிடிக்கும் ஆனால் மாறிவிடுவாள் அவளை மாற்ற ஒரு வழி வைத்திருக்கிறேன் அது உனக்கு வியப்பை அளிக்கும் அவளுடன் சேர்ந்து நானும் எப்போதாவது ஒரு கோப்பை மதுவை குடிக்கிறேன் சீக்கிரமே மது அருந்துவதை நிறுத்திவிடுவாள் வித்தியாசமான வழிதான் ஆனால் சில வருடங்கள் கழித்து நீயும் உனது கடந்த ஜென்மங்களின் தொடர்புடைய சில விசேஷமான மனிதர்களுக்கு இந்த வழியைத்தான் கடைப்பிடிப்பாய் இப்போது நான் அவளுடன் மது அருந்துவதற்காக செல்ல வேண்டும் எலிபெண்டா குகைகளுக்கு சென்றாயா ஆம் பாபாஜி அற்புதமான சிற்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன் நல்லது நான் போகிறேன் தாஜுக்கு உள்ளே வந்து காபி குடிக்க வேண்டும் என்று இன்னமும் நினைக்கிறாயா இல்லை என்றேன் அப்படியானால் சரி மும்பையை போவதற்கு முன் ஹாஜி அலி சமாதிற்கு சென்று விட்டுப்போ பிறகு தில்லி சென்று சில காலம் அங்கே தங்கியிரு அங்கே உனக்கு ஒரு பத்திரிகையாளர் வேலை கிடைக்கும் ஒரு வருடம் ஆனதும் சென்னைக்கு சென்று ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியைப் பார் நீ சந்திக்கப் போகும் கடைசி முக்கிய புள்ளி அவர்தான் கிருஷ்ணமூர்த்தி உனக்கு ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான சில சக்திகளை கொடுப்பார் தில்லியில் பொழுது காஷ்மீருக்குச் சென்று புகழ்பெற்ற அனந்த்நாக் குகைகளுக்கு சென்று வா இப்போது எனது பாதங்களை நீ தொடலாம் ஆனால் சாஷ்டாங்கமாக விழாதே சர்தார் பாபாஜி நடந்து சென்று தாஜ் பேலஸ் ஹோட்டலுக்குள் சென்றுவிட்டார் அரபிக் கடலில் கரையின் அருகில் பாறைகள் மிகுந்த ஒரு சிறு தீவில் கட்டப்பட்டிருந்த ஹாஜி அலி தர்காவிற்குச் சென்றேன் கரையிலிருந்து ஒரு சாலையும் அதற்கு இருந்தது தாதரில் ஒரு சாப்பாட்டு விடுதியில் சுவையான மகாராஷ்டிரிய உணவுக்குப் பிறகு தில்லிக்கு ஒரு டிக்கெட் பதிவு செய்யச் சென்றேன் அதிர்ஷ்டவசமாக மறுநாளைக்கே தூங்கும் வசதியுடன் கூடிய டிக்கெட் கிடைத்தது மும்பை மத்திய ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த தங்கும் விடுதியில் அன்றைய இரவு தூங்கி மறுநாள் காலையில் தில்லிக்கு பயணமானேன்